மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து ஊளி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். ஊளி மீன் வறுவலுக்கு வந்து நான் 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த வறுவலுக்கு வந்து மசாலாலாம் தடவி நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 கிலோ மீனுக்கு நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1 எலுமிச்சம்பழம் கட் பண்ணியிருக்கிறேன் அந்த சாறு எடுத்துக்கலாம், 1/4 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். மசாலாலாம் வந்து மீனில் எந்த அளவுக்கு நல்லா பிடிக்குதோ அப்போ தான் காரசாரமாக மீன் வறுவல் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாவுலாம் கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா கலந்துட்டேன். இப்போ மீன் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் மீன் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போ மசாலாலாம் சேர்த்து மீனோட நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மசாலாலாம் நல்லா இந்த சைட்லலாம் உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி மசாலா உள்ளே வந்து நல்லா தடவி விட்டுடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். மசாலாலாம் நல்லா கலந்துட்டோம். இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 3-4 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதை நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் மீனில் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் மீன் வந்து மசாலாலாம் தடவி 3-4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் போட்ட உடனே நம்ம உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டால் தான் அந்த மசாலாலாம் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கும். மீன் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் மீன் வந்து நல்லா 2 பக்கம் திருப்பி கொடுத்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மீன் மேலே தடவின மசாலாலாம் நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக இருக்குது மீன் வறுவல். இப்போ எல்லா மீனும் வந்து இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஊளி மீன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசால் சேர்த்ததெல்லாம் மீனில் நல்லா ஒட்டி காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஊளி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.